ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செக்கு விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதோட பேர் வந்து இந்த எல்லோ கலர் இப்போ இதில் தொங்கிட்டுருக்குல்ல, இதோட பேர் வந்து ஓடுகாளி. அந்த ப்ளூ கலரோட பேர் வந்து செக்கு. அந்த சைடு ஒரு க்ரீன் இருக்குது பாருங்கள், அதோட பேர் சில்வண்டு. இதுக்கு ஓடுகாளின்னு சொல்லி எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக இது ரெண்டு டைம் நாங்கள் கூண்டை திறந்து சாப்பாடு வைக்கும் போது ரெண்டு டைம் எஸ்கேப் ஆகிட்டு கூண்டுலேருந்து. எஸ்கேப் ஆகி ஒரு டைம் வந்து எஸ்கேப் ஆகி எங்கள் வீட்டு பின்னாடி தெருவில் உள்ள மரக்கிளையில் பட்டு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டு. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த வழியாக வந்து ஒரு முன்னாடி ஒரு கார் போயிருக்கு. இவங்க பின்னாடி வந்திருக்காங்க, கார் வந்து ஸ்லோவாக போயிருக்காங்க. என்னடா இவங்க ஸ்லோவாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டு ஸ்லோவாக வந்து டேர்ன் பண்ணும்போது பார்த்துருக்காங்க, இந்த ஓடுகாளி, அதாவது இந்த நடுவில் இருக்குல்ல இந்த ஓடுகாளி வச்சுக்கு வந்து இருந்திருக்கு. உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நாங்கள் காலுக்கு மஞ்சள் விளக்கணெல்லாம் போட்டு இதை நாங்கள் காப்பாற்றணும். அதனால் இதுக்கு நாங்கள் பேர் ஓடுகாளின்னு வச்சிட்டோம். ஏன்னா இது அடங்கவே அடங்காது, அதனால் ஓடுகாளி. இந்த ஓடுகாளி போயிட்டு சிக்கு வந்து தனியாக நின்றுட்டு இருந்தான். அதனால் சிக்குக்கு ஒரு துணை வேணுமேனு சொல்லி அந்த சைடு ஃபஸ்ட் இருக்கிற ஒரு குருவியை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இதில் பேர் பண்ணி விடுறதுக்காக வச்சுருந்தோம். அதோட பேர் நாங்கள் சில்வண்டுன்னு வச்சுருந்தோம். அது புது பொண்ணு மாதிரியே அமைதியாகவே இருக்கும், சில்வண்டுன்னு வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா இவனும் வந்துட்டான். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மூணையுமே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணோம், குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சோம். குளிக்க வச்சது அந்த ஊடுகாலிக்கு வந்து அலர்ஜி ஆகிட்டு போல், அது ரொம்ப பாவமாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப பயமாயிட்டு, அது குளிக்க வச்சு அந்த வாயை வச்சு அந்த கம்பியில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கவே எங்களுக்கே ரொம்ப பயமாயிட்டு. கடைசியில் சிக்கு வந்து அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி ஃபீட் பண்ணி அதை நல்லா ரொமான்டிக்காக பார்த்து அந்த ஓடுகாளி வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஈவினிங் டைமில் சரியாயிட்டு. நம்ம இன்னும் ஓடுகாளியோட ஸ்டோரியை பார்க்கலாம்.